இந்த வீடியோவில் இ பைக் பற்றிக்கிட்டு எரியறது உண்டான காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லித்தியம் கெமிஸ்ட்ரியில் உருவாக்கக்கூடிய எல்லா பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளேமபிள் பேட்டரி தான். இப்போ இந்த பேட்டரியோட ஹை டெம்பரேச்சருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா, அதாவது லித்தியம் கெமிஸ்ட்ரியில் உருவாக்கப்படக்கூடிய எல்லா பேட்டரியுமே கண்டிப்பாக பற்றிக்கிட்டு எரியும். இந்த மாதிரி பற்றிக்கிட்டு எரிஞ்சாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹீட் ப்ரொடெக்ஷன் லிக்விடுன்ட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை சுற்றி இருக்கும். இது வந்து எபாக்சி கெமிக்கல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கெமிக்கல் வந்து டேமேஜ் ஆகி வெளியேறிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேட்டரி வந்து ஹை டெம்பரேச்சருக்கு போகும். இதனால் வந்து பற்றிக்கிட்டு எரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்னு சொல்லுவாங்க. பிஎம்எஸ்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் சரியாக, அதாவது பழுது ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து பேட்டரியோட கரண்ட் வந்து மாறும். இதனாலையும் ஹை டெம்பரேச்சர் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட குவாலிட்டி. ஒரு மேனுஃபேக்சரர் வந்து லித்தியம் செல்லோட அந்த குவாலிட்டியை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலைனாலும் ஹை டெம்பரேச்சர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பேட்டரியை வந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை வந்து பிஎம்எஸோட வோல்டேஜை நம்ம செக் பண்ணியே ஆகணும். பேட்டரியோட வோல்டேஜையும் செக் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கண்டிப்பாக போடவே கூடாது. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து ஹை டெம்பரேச்சர் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம உடனே வண்டியை ஓட்டிட்டு உடனே வந்து சார்ஜர் உடனே போட்டுருவோம். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது வண்டியே ஓட்டிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து நல்லாவே ஹீட் ஆகிருக்கும். உடனே நம்ம சார்ஜ் போடும்போதும் இன்னும் ஹீட் அதிகமாகும். இதனாலேயும் ஹை டெம்பரேச்சர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து தடுத்துக்கிட்டாவே போதும் இந்த பேட்டரியோட லைஃப்பை நாம் அதிகப்படுத்தவே முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.